আমি আম্মা வரம்பா ஒரு மேரேஜ் இருந்தது மாமா ஊருக்கிட்ட, அதனால நானு அம்மா அண்ணி பாப்பா மட்டும் போனோம். இதுவே வந்துட்டு ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரிதான் இருந்தது. ஏன்னா வேற யாருமே எங்களை கூட்டிட்டு போறதுக்கு இல்லை, எல்லாரும் வேலையா இருந்தாங்க. அதனால நாங்க நாலு பேர் மட்டும்தான் ஒன்னா போனோம். இப்போ போயிட்டு அங்கே எடுத்த ஒரு சின்ன கிளிப்ஸ் தாங்க இது. அங்கே போயிட்டு அத்தை அக்கா மாமா எல்லாத்துக்கூடையும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு நாங்கள் அந்த அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான மேரேஜ் அப்படிங்கிறனால போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சாயங்காலமாக கிளம்பினோம். 4 o'clock கிளம்பிட்டு நைட்டு 9:30 வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ அந்த அன்னைக்கு எடுத்த கிளிப்பு தான். ஹாய் எல்லாத்துக்கும், குட் மார்னிங். இப்போ டைம் வந்துட்டு இங்கே 5:30 ஆகுது. எதுக்கு இந்நேரத்துக்கு ஏஞ்சி என்ன செய்ய போகிறான்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் வெயில் வந்துருச்சு, இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் பயங்கரமாக கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வேகலை வந்தாலே என்ன, வத்தல் போட்டு வச்சிடலாம், ஊறுகாய் போடலாம், மாங்காய்லாம் வரும், அதனால் ஊறுகாய் போடலாம். அதனால் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பழைய சாப்பாட்டில் வந்துட்டு தக்காளி வத்தல் போட்டு மேலே காஞ்சிட்ருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம அரிசி வத்தல் தான் போட போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அரிசி வெங்காயம் போட்டு செய்கிற வத்தல். இது பயங்கர டேஸ்டாக இருக்கும். இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னா, எங்கள் ஜெயந்திகாவோட மாமியார் கிட்ட கேட்ட ரெசிபி தான் இது. அவங்க சூப்பராக வத்தல் போடுவாங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களே கேட்டு போடலாம் அப்படின்னு, போன வருஷம் நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் போட்டோம், இந்த வருஷம் வந்துட்டு அவங்களே கேட்டு போட்டிருக்கு. அதனால் நேற்று நைட்டே வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனோம் இல்லையா, ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோடனே நைட்டு இதில் ஒரு டம்ளர் வந்துட்டு இட்லி அரிசி ஊற போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சின்ன ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் வந்துட்டு ஜவ்வரிசி ஊற போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு ஒரே இதில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒன்றாவே போட்டாச்சு, தனித்தனியாக போடத்தவளை ஒன்றாவே போட்டுட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்துட்டு இதை அரைச்சி நம்ம கூழ் மாதிரி காய்ச்சி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்துட்டு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மிக்சியில் பச்சை மிளகாய்லாம் சேர்த்துடலாம். நான் 4 சேர்த்துருக்கேன், பத்தலாம் இன்னொன்று சேர்த்துப்போம். அப்புறம் சோம்பு, எப்போது ஜீரகம் தான் சேர்ப்போம் இந்த தடவை, சோம்பு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கல் உப்பு. இப்போ இதை ஃபஸ்ட்டு சேர்த்து இது கொஞ்சம் கொரகொரப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இது இந்த அளவுக்கு கொரகொரன்னு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி ஜவ்வரிசி எல்லாமே இதில் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா ஊற வச்சிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சின்ன வெங்காயம் இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா உளிச்சு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை திரும்ப நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் எப்போதுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் எப்போதுமே வந்துட்டு இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு குண்டா இருக்குது அப்படின்னா, ஒரு கப் இருக்குது அப்படின்னா மூணு கப் அளவு தண்ணி ஊற்றுவோம். அதே மாதிரி இதுக்கு ஊற்றிக்கும். இப்போ வந்து நம்ம இதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கீழே அந்த மாவும் இந்த தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே அடுப்பில் வச்சோம்னா கட்டி விழுந்துடும். அதனால நாங்கள் எப்போதும் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்துட்டு அந்த கண்ணாடி பதம் வாங்கலையா, அந்த கண்ணாடி பதம் வரணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது பாதி வெந்ததும் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இது கைவிடாமல் கிண்டிட்டே நல்லா கட்டி விழுந்துடும். இப்போ இது வந்துட்டு நல்லா பாதி வெந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் சின்ன வெங்காயம். இப்போ இது நல்லா காய்ச்சியாச்சு, அந்த கண்ணாடி பதமும் வந்துருச்சு. நமக்கு இது பார்த்தாலே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு மாவா கொட்டும் போது வெள்ளையாக இருந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஒரு கஞ்சி ஃபார்மேட் வந்துடும். நமக்கு இது பார்த்தாலே வெந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம். அதுக்குள்ளார அம்மாவையும் கூப்பிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு கறி செக் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு போட்டீங்களா? பாதி வெந்தது வெங்காயம் போட்டு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது, வெந்துருச்சுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ மொட்டை மாடிக்கு போய் எல்லாம் காய போட்டுடலாம். இந்த வத்தல் காய போடுறதுக்கு ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. நல்லா பைப்லேயோ எதுலேயோ நல்லா காமிச்சு நல்லா ஃபுல்லும் ஈரமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சொருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டி விட்டு எந்த பக்கம் வந்துட்டு வெயில் அதிகமாக படுமோ கரெக்டாக அந்த பக்கமாக நீங்கள் போடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிற பக்கம் போட்டிங்க அப்படின்னா அது காயறதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எந்த இடத்துல நல்லா வெயில் வருமோ அந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் நமக்கு காஞ்சிடும். நாங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் காஞ்சிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காயட்டும், நடுவில் காயலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மூணு நாள் ஃபுல் மூணு நாளும் வெயிலில் தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணும்போது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்க, ஏன்னா நம்ம வெயிலில் உட்காந்து போடுறோம் இல்லையா. அதனால் வெயில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் உட்காந்து போட முடியாது. அதனால் கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடியே போட்டுட்டோன்னா நமக்கு போடுறதே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக போட்டு முடிக்கும் போது தான் வெயில் வரவே ஆரம்பிச்சுது. இப்போ மூணு நாள் கழிச்சு இங்கே பாருங்க இப்படி நல்லா காஞ்சிடுச்சு. ஏன்னா ரெண்டு நாள்லயே காஞ்சிடுச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விடவும் சூப்பராக காஞ்சிடுச்சு. இது காஞ்சதும் என்ன பண்ணணும்னா எடுத்துட்டு வந்து அதை அப்படி திருப்பி விட்டு மேலெல்லாம் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது நல்லா காஞ்சிருக்கனால துணியோட நல்லா ஒட்டிக்கும், நம்ம எடுத்தோன்னா வராது. அதனால பின்னாடி கொஞ்சம் ஈரம் பண்ணோன்னா நமக்கு அப்படி பேப்பராட்டம் சூப்பராக வரும். ஈரம் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால் கொஞ்சம் நல்லாவே ஈரம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க, அது சூப்பராக வந்துடுங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அடிபாகலாம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பசம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து எடுத்தோம் இல்லையா, ஆனால் லைட்டாக அந்த ஈரப்பசம் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை ஃபுல்லு வத்தல்லாம் எடுத்து ஒரு பிளேட்லேயோ தாம்பாளத்துலேயோ போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைட்டாக இருக்கிற அந்த ஈரப்பசம் கூட நமக்கு நல்லா காஞ்சி மொறுமொறு மொறுன்னு வந்துடுங்க. அதுவும் முக்கியமாக நம்ம இதுக்கு வெங்காயம் போட்டு நம்ம செஞ்சுருக்கனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ பக்கோடா சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க.
இங்கே பாருங்க இப்போ எல்லாமே உரிச்சு எடுத்துட்டேன். இதை நான் 2 மணி நேரம் வெயில வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டா நான் உங்களுக்கு வந்துட்டு எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா மொறுமொறு சூப்பராக வரும். அந்த டேஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நானே வந்துட்டு எங்கள் அக்கா வீட்டில் அவங்க மாமியார் செஞ்ச சாப்பிட்டதுக்கு அப்புறமே தான் இந்த வருஷம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. நீங்களும் இந்த வருஷம் வத்தல் போடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா சின்ன கிளாஸ் அளவு போட்டால் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.